வாழ்ஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷ வளமுடன் குரு வாழ்ஷ குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை ஆன்மீக இனிமை என்கின்ற தலைப்பிலே. அன்பர்களே, ஒவ்வொரு மனிதரும் இந்த ஆன்மீகம் என்கின்ற ஒரு உச்சகட்டமான இன்பத்தை அடைய, அதாவது மனித குல அனுபவத்திலே ஒரு உச்சகட்ட இன்பம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் இறைநிலையை நாம் உணரும்போது கிடைக்கும், இறைவனை உணரும்போது கிடைக்கும், அந்த முழுமையை உணரும்போது கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த பேர் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மகான்களுடைய நோக்கம். மகான்கள் நம்மை போலவே இந்த பூமியில் வாழ்ந்து இந்த புலன் இன்பங்களை அனுபவித்து அதற்கப்புறம் ஆன்மீக பாதையிலே தொடர்ந்து சென்று அந்த முழுமையை எட்டியிருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு தெரியுது, நாம் அனுபவிக்கிறதுக்கு வந்தது இந்த இன்பத்தை தான், உலக இன்பங்கள்லாம் சாதாரணமான இன்பங்கள், இதையும் கடந்து ஒரு மிகப்பெரிய பேரின்பத்தை அவர்கள் அடைந்ததுனால அது எல்லோரும் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் அதை அடைவதற்கு தகுதி இருக்குது. இப்போ நீங்கள் நான் எல்லாருக்கும் அந்த இனிமையை இன்பத்தை அடையிறதுக்கு தகுதி இருக்குது. இதை நம்ம வீட்டை விட்டுட்டு வந்து அடையணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை. ஆனால் எல்லோரும் இந்த ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு சில பணிகளை நாம் செய்ய வேண்டும். இப்போ வந்து மகரிஷி நமக்கு தெளிவாக ஒரு கைடு பண்ணுறாங்க. ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு அருள் தந்தையுடைய சீடர், அவர் அந்த ஆன்மீக இனிமையை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன செய்யணும், ரெண்டு ஒன்று தான். முதல்ல நாம் இதை தெரிந்து கொள்ளணும், அப்புறம் மக்களுக்கு இதையே எடுத்து சொல்லணும். முதல் விஷயம், மொத்தம் 5 பாயிண்ட் சொல்கிறாரு, ஒவ்வொன்றுமே மிக ஆழமான செய்தி. முதல் செய்தி, மனித உடல் அமைப்பு, நம்ம மனித உடலினுடைய அமைப்பு இறைவனுடைய உச்சகட்ட கட்டமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் தன்மாற்றம் பெற்றது அல்லது படைத்தது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உச்சகட்ட டிசைன், இதுக்கு மேலே ஒரு டிசைனே கிடையாது அப்படிங்கிறது மனித உடல். அதற்குள்ள பல்வேறு விதமான சூட்சுமங்களை இந்த இயற்கை இறைவன் அமைத்திருக்கிறான். அப்போ அதனுடைய மதிப்பு, இந்த உடலினுடைய வேல்யூ மதிப்பு என்ன, இயக்க மேன்மை அது எப்படியெல்லாம் இயங்குது, இதை பற்றி பேசினா நிறைய பேசலாம், சரிதானுங்களா? அவ்வளவு அற்புதமாக 120 ஆண்டுகளுக்கு சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த உடலை இயற்கை அமைத்திருக்கிறது. சரி, இதை ஏன் பேணி பாதுகாக்கணும், இதை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு, இவற்றை ஒவ்வொருவரும் உணரச் செய்ய வேண்டும். முதல்ல நாம் உணரணும் நம்ம உடல் அமைப்பு, அதனுடைய மதிப்பு, அதனுடைய இயக்க மேன்மை, அதை பேணி காக்க வேண்டிய பொறுப்பு. ஏன்னா இந்த உடம்பாரளியின் உயிரார் அழிவர், அவ்வளோதான். இப்போ உடம்புக்குள்ளே தான் அத்தனை இருக்குது. அப்போ உடலை பற்றிய ஞானத்தை மிக சிறப்பாக நாம் பெற வேண்டும், அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் பணி. ரெண்டாவது, உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர், இந்த உடலை பற்றி நம்ம புரிய வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு உயிர், அந்த உயிரை பற்றிய தெளிவு, உயிர் என்றால் என்ன, அது எவ்வளவு மதிப்பு மிக்கது, அது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதனுடைய விளைவுகள் என்ன, இந்த உயிரை ஒழுங்காக இயங்கச் செய்ய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நெறிகள் என்னென்ன முதலியவற்றை எல்லோரும் உணர வழி செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு உடல். ஏன்னா அந்த உடலை பற்றிய அவேர்னஸ் இல்லாதங்காட்டித்தான் இன்று பல பல நோய்களுக்கு நாம் ஆட்படுகின்றோம், பல துன்பங்களை அனுபவிக்கின்றோம். ஃபஸ்ட்டு உடலை பற்றிய தெளிவான அறிவு, ரெண்டாவது உயிரை பற்றிய தெளிவான அறிவு. உயிர்னா என்ன, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதை பற்றி தெளிவான
அதனுடைய இயக்க சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ உயிரை பேணி பாதுகாக்கக்கூடிய செயலில் மக்கள் ஈடுபடுவார்கள். மூன்றாவது, மனித உயிர் தனது விரைவான சுழல் இயக்கத்தால் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் ஜீவகாந்தம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த காந்த சக்தி, எப்படி மின்சார கருவிகளெல்லாம் ஒரு மின்காந்தம் எல்லாத்தையும் இயக்குதோ, அப்படி நம்ம உடலை இயக்கிறது அந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்மக்கிட்ட எல்லாம், நான் பேசுறது, நீங்கள் கேட்கறது, உடம்புக்குள்ளே செரிமானம் ஆகிறது, பார்க்கறது, ஓடுறது, ஒடியாடுறது, நினைக்கிறது, எல்லாத்தையும் ஜீவகாந்தம் தான் நடத்திட்டுருக்கு. பயோ கரண்ட். அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த உயிர்லேருந்து உற்பத்தி ஆகுது. அதனால தான் உயிர் போன உடனே ஜீவகாந்தம் ஸ்டாப் ஆயிடுது. எப்படி பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா வெளிச்சம் வர்றது ஸ்டாப் ஆகுதோ, அப்படி உயிர் சுத்துறது நிறுத்தினவுடனே ஜீவகாந்தம் ஸ்டாப் ஆயிடுது, உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாம் நின்று போயிடுது. அப்போ அந்த ஜீவகாந்தத்தினுடைய மதிப்பு என்ன? அந்த காந்த சக்தி தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய அற்புதமான இயக்கங்கள் என்னென்ன, விளைவுகள் என்னென்ன, இதன் மூலம் அறிவானது எவ்வாறு உடல் வரையில் பரவி இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எனும் நான்கு வகையாக மலர்கின்றன. அதாவது நம்ம இன்பம் அனுபவிக்கிறோம், துன்பத்தையும் அனுபவிக்கிறோம், சில நேரங்களில் அமைதியும் உணர்கிறோம், பேரின்பத்தை இது வரைக்கும் உணர்ந்ததில்லை. ஆனால் அந்த இன்ப துன்பத்திற்கு எது மூல காரணமாக இருக்கிறதுன்னு நம்ம என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமானா, பெரிதாக சிந்திக்கலைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இன்பம் வேணும் வேணும்னு நினைக்கிறோம், துன்பம் வேண்டான்னு நினைக்கிறோம். அப்போ ஒன்று வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை பற்றிய அறிவு நமக்கு தெளிவாக இருக்கணும். இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, அது எப்படி வருது, அப்போ அந்த இன்பத்தை தக்க வைத்து கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும், துன்பம் வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு நாலு லட்டு சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்குது. 40 லட்டு சாப்பிட்டா துன்பமாக இருக்குது. அப்போ இது மேலோட்டமாக பார்த்தா 4 லட்டுக்கு இன்பம், 40 லட்டுக்கு துன்பம்னு இருக்குது. இது என்ன, எப்படி நடக்குது நம்ம உடம்புக்குள்ள? அது இந்த ஜீவகாந்தத்தினுடைய மிக அற்புதமான இயக்க விளைவு தான். அப்போ அதை பற்றிய ஆழ்ந்த உண்மையை இந்த மக்களுக்கு நாம் கொண்டு சேர்க்கணும். நமக்கும் அதை புரிந்து கொள்ளணும், நாமளும் அந்த புரிதலோடு தெளிவோடு இருக்கணும். இதை முறைப்படுத்தி ஆளும் சீர்மையால் எவ்வாறு மனிதன் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவு செய்து கொள்ள முடியும்? இந்த சக்தியை முறைப்படுத்தினால்தான் அந்த புலன் இன்பங்களில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களையும் நாம் அனுபவித்து கொண்டு அதில் இருக்கிற மீதம் இருக்கிற சக்தியை கொண்டு நாம் பேரின்பத்தையும் அனுபவிக்க முடியும். புலனின்பத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம்னா பேரின்பத்தை அடைய முடியாது. அப்போ வாழ்க்கையின் நோக்கங்கள் எல்லாத்தையும் நம்மால் நிறைவு செய்ய முடியும். இந்த காந்த சக்தி வந்துங்க, நமக்கு நமக்குள்ளே இருக்கிற காந்த சக்தி, மனோசக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் சென்று பிரபஞ்சத்தையே ஈர்த்து வரக்கூடிய சக்தி கொண்டது. அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அனுபவ அறிவையும் அனைவரும் பெற வழி செய்ய வேண்டும். இதை பற்றியும் நாம் மக்களுக்கு அவங்களோட அனுபவத்தோடு உணர்ந்து பெறுவதற்கு வழி செய்யணும். அப்போ மூன்று விஷயம், ஒன்று உடல், இரண்டாவது உயிர், மூன்றாவது காந்தம், நான்காவது பாருங்க, ஆதி நிலையில் இருப்பாற்றலாக முற்றறிவாக உள்ள அருட்பேராற்றல், அதாவது இறை சக்தி, இறைவன் சொல்கிறோம். அந்த இறை சக்தி எல்லாம் வல்ல பேராற்றல் எங்கே இருக்குங்க? நம்மளோட உயிரினுடைய மையத்தில் இருக்கிறது. எல்லா உயிரினுடைய மையத்திலும் அது இருக்கிறது. எப்படி அங்கே பேரறிவாக இருக்கிற அந்த இறை சக்தி நம்மகிட்ட சிற்றறிவாக இருக்கின்றது. அந்த சிற்றறிவு இயக்கம் பெற்று நாம் பெறுகின்ற அனுபோக அனுபவத் தெளிவால் பேரறிவாக முழுமை பெறுகிறது. நல்லா இந்த இடம் கொஞ்சம் நுட்பமான இடம்தான், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மக்கிட்ட அங்கே இருக்கிறது பரமாத்மா, நம்மக்கிட்ட இருக்கிறது ஜீவாத்மா, ரெண்டு ஆத்மா தான்.
அங்கே இருக்கிறது பேரறிவு, நம்மகிட்ட இருக்கிறது சிற்றறிவு, ரெண்டுமே அறிவு தான். அப்போ இந்த சிற்றறிவு இந்த வாழ்க்கையில் நிறைய அனுபவ அனுபவங்களை பெற்று 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 அந்த பேரறிவோடு இணையணும். இதைத்தான் முக்தி ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது எப்படி அந்த பேரறிவோடு இணைந்து முழுமை பெறுகின்றது என்ற மறைபொருளை மக்கள் அனைவரும் உணர வழி செய்ய வேண்டும். இதற்கான விஷயத்தையும் நாம் அவங்கக்கிட்ட தெளிவாக எடுத்து செல்ல வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், நாம் முதல்ல இதில் தெளிவாகணும். நாம் இந்த ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கணும்னா இந்த நாலு விஷயத்தையும் செய்யணும். ஐந்தாவதாக மிக முக்கியமான விஷயம், இந்த பேரியக்க மண்டலம்னு சொல்கிற பிரபஞ்சத்தில் இருப்பு நிலையோடு, அதாவது இறை நிலையோடு, இறைவனோடு பரமானு எனும் விண்ணில் எழும் விரிவு அலை ஊடுருவி வான்காந்தமாக அமைந்து, அதாவது இப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க இத்தனை கோள்களும் இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இது எது இயக்கிட்டு இருக்குன்னா இந்த வான்காந்த சக்தி தான் இயக்கி கொண்டிருக்கிறது. நான் முதல்லே சொன்னேன், கரண்ட்டு மின்காந்த சக்தி எப்படி இந்த மின்சார கருவிகளை இயக்குகிறதோ, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த சக்தி எப்படி நம்முடைய உடலை ஜீவனை இயக்குகிறதோ, அப்படி இந்த வான்காந்த சக்தி தான் பிரபஞ்சம் முழுவதும் பரவி நின்று இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா இயக்கங்களையும் மிக துல்லியமாக நடத்துகின்றது. பூமி சரியாக சுற்றுது, சூரியன் சரியாக சுற்றுது, சந்திரன் சரியாக சுற்றுது, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகலை, எல்லாம் பர்ஃபெக்டாக சுற்றுது. இதெல்லாம் யார் சுத்த வைக்கிறா? அப்போ அங்கே இருக்கிற அந்த பேரறிவு தான் இந்த பிரபஞ்சத்திலே இயங்கி கொண்டு துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சீரியக்க நீதியை சரிதாங்க, இந்த சீராக அது இயங்கி கொண்டிருக்கின்ற இறை நீதியை சிந்தனையால் ஒவ்வொருவரும் உணரச் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரையும் இதை பற்றிய சிந்தனையை கொடுத்து அவங்களை உணரச் செய்யணும். இப்படி செஞ்சிட்டா எல்லா மக்களும் அந்த ஆன்ம ஞானத்தை பெறுவதற்கு தயாராகி விடுவார்கள், அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோதான் விஷயம். உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், அப்போ அதனோட வேல்யூ சொல்லணும். உயிரை நல்லா வச்சுக்கணும், அதனோட வேல்யூ சொல்லணும். ஜீவகாந்தத்தை நன்றாக வைத்து கொண்டு அதனுடைய நுட்பங்களை மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அதுக்கப்புறம் இறைநிலையை பற்றிய ஒரு தெளிவு, அந்த இறைநிலையிலேருந்து தான் நாம் வந்திருக்கிறோம், மீண்டும் நம்ம அங்கே போகிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவை அவர்களுக்கு மிக துல்லியமாக எடுத்துரைக்கணும். ஃபைனலாக அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்ற அந்த வான்காந்த சக்தியாக அந்த இறைநிலையே அமைந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றது, செயலுக்கு விளைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொருவரையும் உணரச் செய்துட்டோம்னா இந்த உலகம் இன்பமயமான இனிமையான உலகமாக மாறும் என்பதில் எவ்விதத்திலும் ஐயமில்லை. அப்போ இந்த விஷயத்தில் நாம் முதல்ல நம்மை நாமே தெளிவுபடுத்தி கொள்ளணும், பிறகு நாம் பெற்ற தெளிவை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த பணியை நாம் சிறப்பாக செய்வோம். இந்த உலகம் உய்வடைய நம்மால் இயன்ற சேவையை கடமையை செய்வோம் என்று கூறி இன்றைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.